காடு குப்பை வந்து கட்டணும். பணம் வந்து எங்க ரெடி பண்றதுன்னு தெரியலையே. ஏப்பா ஒரு மாதிரி இங்க உட்காந்துருக்க சஞ்சய், என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் உட்காந்துருக்கேன். ஏப்பா காட்டை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? குத்தவைக்கு என்ன பண்றதுன்னு ஏதாவது பண்ணால முடிஞ்ச அளவுக்கு நானும் பாக்கறதா ரெடி பண்ண முடியுமான்னு. சரி, காபி சாப்பிட்றியா டீ சாப்பிட்றியா? எனக்கு காஃபியை போட்டாமா, ஒன்றும் பிரச்சனை. ஆ சரி, போதா எடுத்துட்டு வரேன். இது அத்தை வீடாச்சு, எங்க யாரையுமே காணும், என்ன பண்றாங்கன்னு பாக்கலாமா? ஹாய் சஞ்சய், என்ன பண்ற? நீ எங்க? இங்க உங்க வீட்டுல யாராவது பார்க்க போறாங்க, பார்த்தா சண்டை வந்துடும். இல்ல, சும்மா இந்த வழியா போனேன், அப்படியே பார்த்தனா அவங்களை யாருமே கண்ணில் காணுமா, அதான் என்ன பண்றீங்கன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சஞ்சய் இந்தாப்பா காஃபி. நீ எங்கம்மா இங்க? உங்க அப்பனுக்கும் உங்க ஆத்தாளுக்கும் தெரிஞ்சு ஆடி போடுவாங்களே, அடி நீ எங்க இங்க வந்திருக்க? அத்தை உங்களாவே பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். நல்லா இருக்கீங்களா? ஏத்த அப்படி பயந்துக்கிறீங்க? அவங்க என்ன பண்ணிடுவாங்க? முன்னதான் நான் சின்ன பிள்ளையா இருந்தேன், இப்போ எதாக இருந்தாலும் நானே பார்த்துக்குவேன், எதுக்கும் பயப்படாதீங்க. பேசுறதுக்கெல்லாம் சரியாக தான் இருக்கும், உங்கள் அப்பாண்டையும் உங்கள் அம்மாட்டையும் முடியாது, நீ சின்ன பிள்ளை என்ன பண்ணுவ, அவனே சொல்லி தப்பு இல்லை. சரி சரி, நீ காஃபி சாப்பிட்றியா டீ சாப்பிட்றியா? அத்தை எனக்கு டீ கொடுங்க. இருமா, அதான் சஞ்சய்க்கு வந்து அவன் காஃபி தான் கேட்டான், அதான் போட்டு வந்தேன். இதை அவன்கிட்ட கொடுத்துட்டு உனக்கு டீ போட்டு வரேன். இந்தா அப்போ காஃபி குடி. அவனை கீழே நம்ம டீ போட்டு வந்துடுறேன், உட்காரு. ஆ சரிங்க சார். நேற்று காலையில் அங்கே நீ வீட்டுக்கு வரும்போது நான் யாரோ தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு வந்து தப்பாக எடுத்துக்காத. அவர் மொழி வேறு என்ன பண்ணுறது, அவர் ஒரு இவர் அப்படி தான் இருக்கணும். இல்லை, அந்த மாதிரி நான் ஒன்றும் நினச்சிக்கல. சரி சரி விடு, அவர் ஏன் பேசிக்கிட்டேன். சஞ்சய், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் நம்மளால சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், சொல்லட்டுமா? என்ன விஷயம் சொல்லணும், சொல்லு சொல்லு. இல்லை, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். பிடிக்கணா? புரியலையே ஒன்றும். என்ன பிடிக்குன்னு சொல்கிறான் திடீர்னு வந்து? பிடிக்கணும் என்ன புரியலையே? ஒருவேளை என்ன லவ் பண்ணுறாலோ? பிடிக்கும்னா அவனுக்கு புரியலையா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அப்போனா நீயே யோசிச்சு பாரு. என்னம்மா ஏதோ பிடிக்கும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன், என்ன பிடிக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அத்தை பையன் இல்லை, அந்த இதெல்லாம் பிடிக்கும்னு சொன்னேன். சே, இன்னைக்கே சொல்ல முடியல, இவங்க வர வந்துட்டாங்க. இவர் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறார், சேர மக்கார் பாராட்டுது. கீழே குமிச்சிட்டு என்ன ஏதோ மைண்ட் வாய்ஸில் பேசுகிற மாதிரி இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுங்க டீயே கொடுங்க. அத்தை டீ ரொம்ப நல்லாயிருக்கு. அதான் நான் டீ குடிச்சிட்டேன், அந்த கம்பளை அங்கே வச்சிட்டேன், எனக்கு வேலை இருக்கட்டே, நான் போயிட்டு வரேன், அப்புறமா வரேன். ஆ சரிம்மா. சரி சஞ்சய், நான் போயிட்டு வரேன். சரி சரி போயிடுவேன், சொல்ல வந்தேன். சரி, அப்புறமா பேசிக்கலாம். என்னப்பா என்ன பேசிட்டுருக்கு? அந்த பொண்ணு பேச வந்தாலும் நீ கொஞ்சம் ஒதுங்கி போயிரு, தப்பு. ஏற்கனவே நம்ம கஷ்டப்படுறது போல தான், அவங்களால தான் நமக்கு எல்லா பிரச்சனையுமே உனக்கு தெரியும். அந்த பொண்ணுகிட்டலாம் அந்த அளவுக்கு வச்சுக்காதப்பா. மா, மாமா மாதிரியா, அத்தை மாதிரியும் இல்லைம்மா, அந்த பொண்ணு வேறு மாதிரிம்மா. எல்லாம் ஒரே ரத்தம் தாப்பா, எந்த டைமில் யார் எப்படி மாறுவாங்களாம் தெரியாது. அவங்களும் ஃபஸ்ட்டில் எப்படி இருந்தாங்கன்னு உனக்கு தெரியும்ல, பார்த்து நடந்துக்க சொல்லிட்டேன். சரிம்மா சரிம்மா. சரி, நாளைக்கு வந்து காட்டு போகணும், விவசாயம் பண்ணுறதுக்காக காடு பேசி தரேன். சுத்தம் பண்ணணும், எப்படியா ரெடி பண்ணிட்டு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுமா. சரிம்மா.